பிரெட்டையும் பன்னீரையும் வச்சு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று எடுத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். கேப்சிகம் ஒன்று எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு, தக்காளி ஒரு மீடியம் சைஸ்ல எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பவுல் எடுத்து வச்சு அதுல வந்து 100 கிராம் பன்னீரை நல்லா காய் சீவர கட்டையில தீவிக்கணும். சீவன பன்னீரோட கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம், கேப்சிகம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம் போட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி, டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி கொஞ்சமா போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடலப்பருப்பு உளுந்தும் போட்டு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்ச பன்னீர் மசாலாவை அதுல போட்டு மிளகாய் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணி சும்மா ஒரு வாட்டு வாட்டி எடுத்துக்கணும். பிரெட் ஸ்லைஸ் வந்து 4 எடுத்து வச்சிருக்கேன். அது கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒன்னு ஒன்னா சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சி நம்ம செஞ்சு வச்ச பன்னீர் மசாலாவை அதுக்குள்ள வச்சு கிராஸா ரோல் மாதிரி வச்சு மைதா பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு பிரஷ் வச்சு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச ரோல அதுல ஒன்னு ஒன்னா வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதா ஒரு பிளேட்ல வச்சா சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி. இதை அப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை அப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.